ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், பிள்ளான் திருடிகளே சரணம், நஞ்சியார் திருடிகளே சரணம், நம்பிள்ளை திருடிகளே சரணம், வடக்கு திருவீதி பிள்ளை திருடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளே சரணம், வாதிகேசரி அழியமான ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணானமோ யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாத்திரம் முனி நம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததாயுத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாட்டயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா யோனித்யமச்சது பதாம் புஜ யுத்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதா பிதா யோதய ஸ்தனயானுபூதி சர்வம் யதேவ நியமேன மதந்தயானாம் ஆத்யஸ்ய ந குலபதே ருகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியகுளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஷ்ட மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹன் பக்தாங்கிரேண பிரகால யதீந்திரமிஸ்ரான் ஜீமத் பராந்துஷமணி பிரணதோஸ்மி நித்யம் முன்னை வினைகள முங்கிக்குடிய முதன் பொன்னங்கள கமல போதிரண்டும் என்னுடைய சன்னிக்கனியாக சேர்த்திலே தன்புலத்தார்க்கு என்ன கடவுளையே ஞான் நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுகண்ணு நன்னினர்பால் சயந்தரி கீர்த்தி ராமானுசமணி தாழனமேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமது ஒங்கும் அன்பாலியமும் கழித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உன்னதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேத்தும் உன் நாமம் எல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் பரி நல்கு அருசமயம் வெல்லும் பரமை ராமானுச இதன் விண்ணப்பமே. பகவத் ராமானுஜன் விஷயமான ராமானுஜன் உற்றந்தாதி என்கிற அற்புத பிரபந்தம், இதை பிரபன்ன காயத்ரி என்று பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் இந்த ராமானுஜன் உற்றந்தாதியை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சொல்ல வேண்டும் என்பது பெரியோர்களுடைய திருவுள்ளம். எப்படி ஒரு பிராமணனானவன் காயத்ரி மந்திரத்தை ஒரு ஒரு நாளும் விடாமல் சொல்லுகிறானோ, அதே போல ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கக்கூடியவன் கண்டிப்பாக இந்த ராமானுஜன் உற்றந்தாதியை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சொல்ல வேண்டும் என்று காட்டுவார்கள். அதன் காரணம் என்னவென்றால், எம்பெருமானார் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பெரிய உபகாரத்தை பண்ணியிருக்கிறார். அதனால் தான் இந்த சம்பிரதாயத்துக்கே எம்பெருமானார் தரிசனம் என்று திருநாமம். எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலரிகைக்கா என்று மணவாழ் மாமர்கள் மிகவும் ஆச்சரியமாக அருளியுள்ளார் உபதேச ரத்தினம் ஆலையிலே. இந்த சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானார் தரிசனம் என்று நம்பெருமாளே அதை நாட்டி வைத்தார். எதனாலே? எம்பெருமானார் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பண்ணிய பெரிய உபகாரங்கள் எப்பொழுதும் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அப்படி எம்பெருமான் பண்ணியிருக்கிறான் என்று மாமுனிவன் காட்டுகிறார். அப்படிப்பட்ட இந்த ராமானுஜன் உற்றந்தாதி, இதை அருள் செய்தவர் திருவரங்க தம்புதனார். எம்பெருமானாராலே கூறத்தாழ்வானை கொண்டு திருத்தப்பட்டவர் எம்பெருமானார். இந்த அமுதனாருக்கு கூறத்தாழ்வானையே ஆச்சாரியனாக நியமிக்கிறார். அமுதனாரும் கூறத்தாழ்வானிடத்திலேயும் எம்பெருமானாரிடத்திலேயும் மிகுந்த பக்தியோடே பல பல கைங்கரியங்களை பண்ணி வந்தார். அதுவே முக்கியமான கைங்கரியம், வாச்சிக கைங்கரியம் இந்த ராமானுஜன் உற்றந்தாதியை அருளியது. அதை நாம் இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். மணவாழ் மாமன்கள் இதற்கு ஒரு வியாக்கியானம், சுருக்கமான வியாக்கியானம் பதவுரையைப் போல அருளியுள்ளார். அதை கொண்டு நாம் அர்த்த விசேஷங்களை அனுபவித்து வருகிறோம். கடைசியாக நாம் அனுபவித்தது மிக முக்கியமான பாசுரம், 45 பாசுரம். பேரொன்று மற்றில்லை நின் சரணி, அப்பேரழித்தற்கு ஆறொன்றும் இல்லை மற்ற சரணி என்று இப்பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்மையை சொன்னால் கூறும் பரம் அன்று இராமானுசர் மேமை கூறிடலே என்று இந்த பாசுரம். எனக்கு எது பேர் என்றால் எம்பெருமானாருடைய திருவடித்தாள்கள். அதை அடைவதற்கான ஆறு வழி எது? அதுவும் எம்பெருமானாருடைய திருவடித்தாள்கள். இதை நன்கு உணர்ந்தவர்கள் ஒரு கூட்டம். எம்பெருமானாருடைய திருவடிகளே நமக்கு உபாயம் உபேயம் என்று நன்கு உணர்ந்த ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் நான், இது அமுதனார் சொல்லிக்கிறார், இது ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடிய நான். இப்படி இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் எம்பெருமானார் தன்னுடைய கிருபையை நன்றாக காட்டி கொடுத்தார், இந்த உயர்ந்த அர்த்தத்தை காட்டி கொடுத்தார். இது தெரிந்தவர்களுக்கும் அதை எம்பெருமானார் நிலை பெறும்படிக்கு பண்ணினார், தெரியாத எனக்கும் இது ஏற்படும்படிக்கு பண்ணினார். இப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய பெருமைகளை நான் எங்கே சொல்வது என்று அமுதனால் இந்த பாசுரத்திலே மிகவும் ஈடுபட்டு
காட்டுகிறார். இது 45 வசனம். அதைத் தொடர்ந்து 46 வசனம். அதை இப்பொழுது அனுபவிக்கலாம். கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குலையத்தே மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை மதியிலேயே தேரும்படி என் மனம் புகுந்தானை சேனைத்தும் ஏறும் குணனை இராமானுசனை இறைஞ்சனமே. ரொம்ப அழகான பாசுரம். இந்த பாசுரத்துடைய அவதாரிகை எம்பெருமானார் செய்தருள்ள உபகாரத்தை அனுசந்தித்து அதுக்கு தோற்று திருவடிகளிலே வணங்குகிறார். எம்பெருமானாருடைய திருவடிகளை பற்றி கொண்டு வணங்குகிறார் அமுதனார். எதனால் எப்படி பண்ணுகிறார் என்றால், எம்பெருமானார் நமக்கு பெரிய உபகாரத்தை பண்ணியிருக்கிறாரே. என்ன உபகாரம் பண்ணியிருக்கார்? போன பாசுரத்தை பார்த்தோமே, எம்பெருமானாருடைய திருவடிகளே உபாயம், இந்த எம்பெருமானாருடைய திருவடிகளே உபேயம் என்பதை நமக்கு காட்டி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட பெரிய உபகாரத்தை பண்ணியிருக்கிறார். அதை அனுசந்தித்தார் அமுதனார். அதை நினைத்து பார்த்தார். அதுக்கு தோற்றே போனார். இப்படிப்பட்டவருக்கு நாம் நன்றாக அடிமையாக இருக்க வேண்டும் என்று அப்படி தோற்று திருவடிகளிலே வணங்குகிறார். எம்பெருமானாருடைய திருவடிகளை பார்த்து நன்றாக வணங்குகிறார். இது பாசுரத்துக்கான அவதாரிகை. மேலே பதவுரை, அதை அனுபவிக்கலாம். கூறும் விளம்பும் ஆறு சமயமும் என்கிறபடியே சிலவற்றை சொல்லான் என்றால் தாங்களும் சில தர்க்கங்களை சொல்லான் நிற்கும் அத்தனை போக்கி பிரமாண அனுகூல அனுகூல தர்க்கம் அல்லாமையாலே கேவலம் உக்தி சாரமேயாயிருக்கிற சமயங்கள் ஆறும், பாக்கிய சமயங்கள் ஆறும். அதாவது இங்கே கூறும் சமயங்கள் ஆறும்னு அமுதனார் காட்டுறார். இது எதே போல இருக்கு? விளம்பும் ஆறு சமயமும், இது திருநகரி ஆழ்வார் திருநகரி திருக்குறுவூர் விஷயமாக நம்மாழ்வார் அருள் செய்துள்ள பாசுரம். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாரும் இல்லாமன்று நான்முகன் தன்னோடு தேவரோடு உயிர் படைத்தான் குன்றம்போல் மணிமாடலியில் திருக்குறுவூர் அதனோடு என்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரே என்று எம்பெருமானுடைய பரத்துவத்தை அர்ச்சாவதாரத்திலே ஸ்தாபித்த ஆழ்வார். இந்த ஆழ்வார் திருநெறி திவிதேசத்திலே தான் அதை பண்ணினார். நாம் இப்பொழுது அங்கதான் இருக்கும். ஆழ்வார் திருநெறியிலே எம்பெருமானாருடைய சந்நிதி, பவிஷதாச்சாரியின் சந்நிதி, அங்கே திருவேங்கடமுடையாருடைய வருஷ உற்சவம் 5 நாட்கள் நடப்பதனால இங்கே இப்பொழுது இருக்கிறோம். இந்த கைகேய சமயத்திலே நடுவிலே இப்பொழுது நமக்கு இந்த பிரமாண அனுபவத்திலேயும் விடுபடுவதற்கான பாக்கியம். எம்பெருமானாருடைய கைங்கரியம் நேரே சன்னிதியிலே கைங்கரியம், அது பிரமேய கைங்கரியம், இங்கே பிரமாண கைங்கரியம், ரெண்டுமே அமைந்திருப்பது அந்த எம்பெருமானாருடைய கிருபை. அது தவிர வேற எதுவும் நாம் சொல்ல முடியாது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த விளம்பும் ஆறு சமயமும் அவை ஆகியும் மற்றும் தன் பால் என்று இந்த பாசுரம், இது இந்த ஒன்றும் தேவங்கிற பதிகத்திலே எம்பெருமானுடைய பரத்துவத்தை ஸ்தாபிக்கும் பொழுது மற்ற சமயங்கள் எல்லாம் மற்ற மதங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதை நம்மாழ்வார் எடுத்து வெளியிடுகிறார். அங்கே சொல்லும் பொழுது விளம்பும் ஆறு சமயமும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதே போல இங்கே அமுதனார் கூறும் சமயங்கள் ஆறுங்கிறார். விளம்பும்னாலும் கூறும்னாலும் ஒன்றுதான். விளம்புதல் என்றால் கூறுவது என்றுதான் அர்த்தம். அப்படி இருப்பதனால் அதே நம்மாழ்வாருடைய அந்த வார்த்தைப்பாடையே இங்கே அமுதனார் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் இங்க முக்கியமா காட்டப்படுறது. அதுல என்ன அர்த்தம் காட்டப்படுறது? இந்த கூறும் சமயம் விளம்பும் சமயம்னா என்னன்னா, இந்த சமயங்கள்னா சமயம்னா மதம்னு அர்த்தம். இவைகள் எல்லாம் எப்படி இருக்கு? நாம் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். இப்ப வேதத்திலே ஒரு பகவானுடைய பரத்துவம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு, ஜீவாத்மாவுடைய நித்தியத்துவம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு, ஒரு ஜீவாத்மாவிலே பல ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன, இப்படி பல விஷயங்கள்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாம இதெல்லாம் எடுத்து சொன்னோம்னா உடனே அவர் எதிர இருக்கக்கூடியவர் வேற்று சமயத்தை சேர்ந்தவர், வேறு கொள்கையை உடையவர், மதத்தை பின்பற்றுபவர், அவர் என்ன பண்ணுவார்? அவர் இதே போல ஒரு 4 வார்த்தையை எடுத்து சொல்லுவார். தாங்களா எதுவும் சொல்ல மாட்டார். நாம் ஒரு விஷயத்தை சொல்றோம்னா அதை பார்த்து அவர்களும் அதே போல சொல்லுவது. அதுதான் இங்க காட்டுறாரு. என்கிறபடியே விளம்பு மாறு சமயம் என்கிறபடியே சிலவற்றை சொல்லான் என்றால், சிலவற்றை சொல்லான்னு நாம் சிலவற்றை சொல்லான் என்றோம் என்றால், சொன்னோம் என்றால், வேதத்திலிருந்து சில விஷயங்களை சொன்னோம் என்றால், தாங்களும் சில தர்க்கங்களை சொல்லான் இருக்கும் அத்தனை போக்கி தாங்களும் அதே போல, ஓ நீங்க சொன்னா நாங்களும் சொல்றோம் அப்படின்னு சில தர்க்கங்களை கொண்டு வந்து சொல்லுகிறார். தர்க்கம்னா ஒரு அவர்களுடைய பட்சத்தை எடுத்து சொல்லுவது. அப்படி தாங்களும்
சில தர்க்கங்களை சொல்லாதிருக்கும் அத்தனை போக்கி அவ்வளவுதானே தவிர அத்தனை போக்கினா அவ்வளவுதானே தவிர பிரமாண அனுகூல தர்க்கம் அல்லாமையாலே இதெல்லாம் பிரமாணத்துக்கு அனுகூலமான தர்க்கம் இல்லை. பிரமாணத்திலே சொன்ன விஷயங்களை எடுத்து நாம் நன்றாக ஆராய்ந்து விவரித்து அதை விளக்கினோம் என்றால் அது பிரமாண அனுகூலமான தர்க்கம். அப்படி இல்லாமல் இவைகள் தான் தோன்றியாக தங்களுக்கு தோன்றுவதை அவர்கள் சொல்வதனாலே கூறும் சமயம் என்று சொல்லுகிறார். அப்படி கேவலம் உக்தி சாரமேயாய் இருக்கிற இது எப்படி இருக்கு, உக்தி சாரம் தான், வெறும் பேச்சு, இந்த பேச்சளவில் தான் இருக்கே தவிர அதுக்கு ஆதாரமே இல்லை, ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்கள் சொல்வார்களே. அதே போல இங்கே கேவலம் உக்தி சாரமேயாய் இருக்கிற சமயங்கள் ஆறும், ஆறு சமயங்கள்னு காட்டுற. ஆறு சமயங்கள் யாருன்னா பாஹ்ய சமயங்கள் ஆறும்னு மனவாழ் மாமல்கள் எடுத்து காட்டியிருக்க. குதிருஷ்டி மதங்கள் இருக்கட்டும் அது ஒரு பக்கம், ஆனா பாக்கிய சமயங்கள் பாக்கிய மதங்கள் முதலிலே பார்க்க வேண்டும். அதாவது ரெண்டு விதமான வேதாந்தத்துக்கு, உண்மையான வேதாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ரெண்டு விதமான சமயங்கள் மதங்கள் இதை சொல்லுவார்கள். அது என்னென்னா பாக்கிய மதங்கள் குதிருஷ்டி மதங்கள் என்று ரெண்டு சொல்லுவார்கள். இதுல பாக்கிய மதங்கள்னா என்ன, பாக்கியம்னா வெளிப்பட்ட, வேதத்துக்கு வெளிப்பட்ட மதங்கள். வேதத்துக்கு வெளிப்பட்டனா என்ன அர்த்தம்னா வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள், வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொள்ளாத மதங்கள். அது என்னென்ன மதங்கள், அது பிள்ளையலோகம் ஜீயர் அவருடைய வியாக்கியானத்தில் எடுத்து காட்டியிருக்கார். அவருடைய வியாக்கியானத்தை எப்படி காட்டிட்டாருன்னா இந்த ஆறு மதங்களை கூறும் சமயங்கள் ஆறுன்னு இருக்கு, ஆறுங்கிறத உபலட்சணமாக வச்சுட்டு என்னென்ன மதங்கள் இருக்கோ அதெல்லாம் நிறைய எடுத்து காட்டியிருக்கார். என்னென்ன விதவிதமான கொள்கைகளை உடையவர்களை எடுத்து காட்டியிருக்கார். ஆனால் முக்கியமாக என்னன்னு காட்டுறாருன்னா தேகமே ஆத்மா வென்றும். ஒரு சில பேர் என்ன சொல்றா, இவர்கள் சாருவாக்க மதம். சாருவாக்க மதம்னா சாரு வாக்கு, வாக்குன்னா பேச்சு, சாருன்னா அழகா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இவருடைய பேச்சு அழகா இருக்கும். என்ன சொல்லுவார்கள் இவர்கள், தேகம் ஆத்மான்னு தனித்தனியா கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான், இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுக்கோயே. இதுதான் இப்போ இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த சாருவாக்க மதம் தான் நன்றாக பிரசித்தமாக பரவி இருக்கும், உலகமெங்கும் இதுதான் பரவி இருக்கும். ஏன்னா மத மதங்கள் எல்லாம் கூட அந்த கொள்கை பிடிப்போடலாம் இல்லை, அது நம்முடைய மதத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். வைஷ்ணவர்கள் எத்தனை பேருக்கு இந்த வேதாந்த கருத்துக்களை எல்லாம் படித்து திவ்ய பிரபந்தங்களை கற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அதுக்கான வியாக்கியானங்களை தெரிந்து கொண்டு இதில் தெளிவோட எத்தனை பேர் இருக்கார்கள். ஏதோ நூற்றில் ஒன்று இல்லை ஆயிரத்தில் ஒன்று அதுவே கஷ்டம், பத்தாயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒன்று வேணா சொல்லலாம். அப்படித்தான் எல்லாருக்கும் நம்முடைய நிலைமையும் அப்படி தான் இருக்கு. எதுக்காக சொல்ல வேண்டேன்னா இந்த கொள்கை பிடிப்பு அதுவாவது இருக்கணுமே, அது எந்த மதத்துக்கு இருக்குன்னா அது சாருவாக்க மதம். இன்னைக்கு நாம் உலகத்தில் பார்த்தோம்னா இதைத்தான், அதாவது ரொம்ப இந்த தேகத்தையே அடிப்படையாக கொண்டு, தேகம் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் மனசு, நம்முடைய மனசுக்கு சந்தோஷம் இருக்கணும், நம்முடைய உடம்புக்கு சந்தோஷம் இருக்கணும், அதுக்கு நாம் என்ன வேணால் பண்ணலாம், அதுக்கு நாம் எந்த சாஸ்திரத்தையும் மதிக்க வேண்டாம், யாருடைய உபதேசங்களையும் நாம் கேட்க வேண்டாம், நமக்கு எது தோன்றுகிறதோ அதை பண்ணணும். இது பொதுவாக இந்த உலகத்திலே இப்போ இது ரொம்ப பரவி கிடக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கோ, மற்ற வாழ்க்காக நீங்கள் எதையும் மாற்றிக்காதீங்க. மற்றவர்களுக்காக பண்ணுவது எல்லாமே வேணும், உங்களுக்காக உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணுங்கோ, உங்களுக்கு எது மனதிலே தோன்றுகிறதோ அதை பண்ணுங்கோ. இதுதான் சாருவாக்க மதம். நீங்கள் உங்களுடைய நன்மையை பார்த்து அந்த உங்கள்ங்கிறதுல என்ன அடக்கம்னா இந்த உடம்பு தான் முக்கியமாக அடக்கம், உடம்பு மனசு இது ரெண்டு தான் அடக்கம். இப்படி இந்த தேகமே ஆத்மா என்று சொல்லக்கூடியது ஒரு மதம். அடுத்து தேக பரிமாணமே ஆத்மா, இந்த தேகத்தினுடைய பரிமாணம், தேகத்தினுடைய ஒரு தேகத்தினுடைய அளவிலே இந்த ஆத்மா இருக்கிறது என்று சொல்லக்கூடியது. அது என்ன மதம்னா ஜைன மதம். ஜைன மதத்தில் எப்படின்னா ஆத்மா தேகம் ரெண்டு ஒத்துப்பாடு ஒத்துப்பார்கள் அவர்கள். ஆனால் அந்த ஆத்மா எப்படி இருக்கும், தேகத்தினுடைய அளவுக்கு இருக்கும். இப்போ எறும்புக்கு எறும்பளவுக்கு ஆத்மா, யானைக்கு யானை அளவு ஆத்மா அப்படிங்கிறது அவருடைய கொள்கை, அது ஒரு மதம். அதுக்கு மேலே க்ஷணிக விஞ்ஞானமே ஆத்மா என்றும், ரொம்ப இந்த ஞானமானது ஒரு க்ஷணிக்கம்தான், க்ஷணப்பொழுதுதான் இருக்கும், அதுதான் ஆத்மா என்று சொல்லக்கூடியவர்கள். ஞானம் ஒன்றுமே உள்ளது என்றும், சூன்யமே தத்துவம் என்றும், இதெல்லாம் பௌத்த மதம். பௌத்த மதத்திலே எல்லா சூன்யவாதம், மொத்தமே சூன்யம், ஒண்ணுமே இல்லை, இந்த உடம்பும் இல்லை எதுவுமே இல்லை, சூன்யம் தான் என்று சொல்லக்கூடியது பௌத்த மதம். அதுக்கு மேலே பிரம்மம் நிர்குணம் என்று சொல்லக்கூடிய மதம், இது அத்வைத மதம். இதெல்லாம் வந்து இப்போ
பாஹ்ய மதத்துக்கு வெளியில வந்தது. பாஹ்ய மதம்ங்கிறது வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள், அது சாருவாக மதம். அதுக்கு மேலே இந்த சமண மதம், பௌத்த மதம், இதெல்லாம் வந்து வேதத்துக்கு வெளிப்பட்ட மதங்கள். இதை தவிர வேதத்துக்கு உட்பட்ட மதங்கள், ஆனா அதுக்கு தப்பர்த்தம் சொல்லக்கூடிய மதங்கள், அதுதான் குதிருஷ்டி மதங்கள் என்று சொல்லுவார்கள். குதிருஷ்டினா கோணலான திருஷ்டி, சரியா பார்க்கல், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை தப்பா புரிந்து கொண்டு அதையே விளங்குவது, அதுதான் இந்த இப்போ ஒரு அத்வைத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. இந்த அத்வைத்தம்ங்கிற கொள்கை எப்படி இருக்கும், பிரம்மம் மட்டுமே இருக்கு மற்ற எல்லாம் பொய் என்று சொல்லக்கூடியது. அதாவது அத்வைத்தம், துவைத்தம்னா ரெண்டு என்று அர்த்தம், ரெண்டு இருக்குன்னு அர்த்தம், அத்வைத்தம்னா ரெண்டு இல்லை என்று அர்த்தம். ரெண்டு இல்லைன்னா அப்போ மூணு இருக்கான்னு கேட்கறது இல்லை, ஒண்ணுதாங்கிறது தான் அங்கே குறிக்கோள். மூணு இருக்குங்கிறதுக்கு ரெண்டு இருக்குன்னே ஒத்துடுவார்கள் அவர்கள். அப்போ அத்வைத்தம்னா அது ஒன்றே ஒன்று இருக்குங்கிறது சொல்லுகிறார்கள். அது என்ன அந்த ஒன்றே ஒன்று, அதுதான் அந்த பிரம்மம் ஆத்மா. அந்த அத்வைத்தத்துல எல்லாம் பிரம்மம் ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான். அப்ப நம்ம கண்ணாலே பார்க்கறோமே இவ்வளவு பதார்த்தங்கள் இருக்கே, அதெல்லாம் பொய், எல்லாம் பொய், கண்ணாலே பார்ப்பது எல்லாம் பொய் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இந்த அச்சி தத்துவமே பொய் என்று சொல்லுகிறார்கள். அதே போல இன்னொன்னு நமக்கு தெரியுது, இது உணர்வினாலே ஏற்படுறது. நான் ஒரு ஆத்மா இருக்கேன், இங்கே இன்னொருத்தர் இருக்கார் அவர் ஒரு ஆத்மா, இன்னொருத்தர் இருக்கார் அவர் ஒரு ஆத்மா, இப்படி நாம பல ஆத்மாக்களாக நாம் நம்மை நினைத்துக் கொள்கிறோமே, அதுவும் பொய் என்று சொல்கிறார்கள். இந்த அத்வைத்தத்துல அதுவும் கிடையாது. அது எது போலன்னா அவர்கள் என்ன உதாரணம் சொல்வார்கள்னா, ஒரு நிலாவானது ஒரு ஜலத்திலே தெரிந்தது என்றால், அப்ப என்ன அது ரெண்டு நிலாவா இருக்கு, ஒரு நிலா தானே இருக்கு, ஒரு நிலா மேல இருக்கு, அது ஜலத்திலே இங்க தெரியறது, இது ஒரு பிம்பம் தெரியறது. அதே போல நாம் இந்த உலகத்திலே நாம் தனியா நாம் ஒரு ஆத்மா, இவன் ஒரு ஆத்மா, இவன் ஒரு ஆத்மா அப்படின்னு பிரமித்து போய் பார்க்கிறோம் என்று அவர்களுடைய கொள்கை. இதெல்லாம் அவர்களுடைய கொள்கை. ஆனா இந்த மதங்கள் எல்லாமே சரியில்லை. இதுல இந்த அத்வைத்தத்துல பலவிதமான அத்வைத்தங்கள் இருக்கு, அதை தவிர பல பல கொள்கைகள் இருக்கு. இப்படி பலவிதமான மதங்கள், அந்த பாக்கிய மதங்கள் ஆறுன்னு இங்க சொல்ற, அது மட்டும் இல்லாமல் குதிரை மதங்களும் பல மதங்கள் இருக்கின்றன. இவைகளை எல்லாம் தான் இங்கே காட்டுகிறார்கள். கூறும் சமயங்கள் ஆறும். இப்ப ஆறுங்கிறது எல்லா மதங்களையும் வச்சுக்கலாம், பாக்கிய மதங்கள், குதிரை மதங்கள், எல்லா மதங்களையும் வச்சுக்கலாம். இவை ஆறும் குலைய சித்திலமாய் போகும்படியாக, இதையெல்லாம் குலைந்து போகும்படிக்கு, சித்திலமாய் போவதுன்னு குலைந்து போவது, இப்படி குலைந்து போகும்படியாக, குவலையத்தே அவ்வ சமயங்கள் தன்னரசாக நடத்தின இத்தேசத்திலே. குவலையன்னா இந்த உலகம், இந்த உலகத்திலேயே, இந்த உலகத்தே. ஏன் இப்படி சொல்றாருன்னா, இந்த மதங்கள் எல்லாம், இந்த சமயங்கள் எல்லாம் ஒரு ஒரு சமயத்திலே நல்ல ஆட்சி புரிந்திருக்கு. இப்போ ஒரு காலத்துல பார்த்தா பௌத்தம் நன்றாக தலைத்திருந்திருக்கு, ஒரு காலத்துல பார்த்தா சமணம் ஜெயின மதம் நன்றாக தலைத்திருந்திருக்கு, ஒரு காலத்திலே அத்வைத்தம் நன்றாக தலைத்திருந்திருக்கு. இப்படி பல காலத்திலே, ஒரு ஒரு காலத்திலே ஒரு ஒரு பெரிய பெரிய ஞானிகள், நல்ல ஞானம், அந்தந்த தத்துவத்தில ஞானம் உடையவர்கள், அவர்கள் எல்லாம் தோன்றி அந்தந்த மதங்களை ஸ்தாபிக்கிறார்கள், நன்றாக வளர்ச்சி அடைய செய்கிறார்கள், அது பெருகுகிறது, நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இருந்த காலத்திலே, அப்படி தன்னரசாக நடத்தினே இத்தேசத்திலே, இந்த தேசத்திலே, இந்த தேசத்திலேயே, இந்த பாரத தேசத்திலேயே வேறு பல மதங்கள், வேறு பல சமயங்கள், அதாவது பாக்கிய சமயங்கள், குதிர்ச்சி சமயங்கள் எல்லாம் நன்றாக கோலோச்சி இருந்த காலம் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட இத்தேசத்திலே மாறன் பணித்த ஆழ்வார் அருளி செய்த, மாறன்னா நம்மாழ்வார், நம்மாழ்வார் அருளி செய்த மறை திராவிட வேதமான திருவாய்மொழியை உணர்ந்தோமை சாட்சாத்கரித்து அருளினவராய். இந்த எம்பெருமானார் எப்படி இருக்கிறார், அல்ல திருவாய்மொழி திராவிட வேதம் மாறன் பணித்த மறைங்கிறார். ஒரு மறையானது எழுதா கிழவி, அது யாராலும் எழுதப்படாது, யாராலும் சொல்லப்படாது, அதுக்கு படைப்பாளியே கிடையாது. ஆனா இங்கே தமிழ் மறையானது அது சம்ஸ்கிருத மதை மறை, சம்ஸ்கிருத வேதம், அதுக்கு யாருமே படைப்பாளி கிடையாது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது, அனாதியாக இருக்கக்கூடியது, அந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட மறை அது ஒரு மறை. இந்த பக்கம் இன்னொரு மறை தமிழ் மறை, அது நம்மாழ்வாராலே சட்கோபராலே பண்ணப்பட்ட மறை. அதான் ஆழ்வார் அருள் செய்த திராவிட வேதமான திருவாய்மொழியை உணர்ந்தோனை சாட்சாத்தரித்து அருளினவராய். பெருமானார் அந்த திருவாய்மொழியுடைய அர்த்தம் முழுக்க தன்னுடைய திருவுள்ளத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி சாட்சாத்தரித்து அருளினவராய், அதை நன்றாக கண்டு அருளினவர், அப்படிப்பட்டவராய்
பிரமாண கதிகளாலே தரிசித்து விஸ்வசிக்கைக்கு உருப்பான மதியிலேயே தன்னை பத்தி சொல்லிக்கிறார் அமுதனார். நானும் எப்படி இருக்கேன், மதியிலேயே மதி இல்லாதவன், ஞானம் இல்லாதவன். என்ன ஞானம் இல்லை என்றால் பிரமாண கதிகளாலே தரிசித்து இந்த பிரமாணங்களுடைய கதிகள் அதனுடைய விதங்கள் அந்த விதத்திலே அதை தரிசித்து விஸ்வசிக்கைக்கு உருப்பான சாஸ்திரத்தை நன்றாக படித்து பார்த்து அதை தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஞானமில்லாத நான். நானும் எப்படி இருக்கேன், ஞானம் இல்லாமல் இருக்கிறேன். மதியிலேயே தேரும்படி கீழ்பாட்டில் சொன்னபடியே பிராபிய பிராபகங்கள் இரண்டும் தாமே என்று விஸ்வசித்திருக்கும்படி தேரும்படினா நல்ல தெளிவு பெறும்படி. என்ன தெளிவு பெறும்படிக்கு போன பாசனத்தில காட்டினார், எம்பெருமானாருடைய திருவடிகளே பிராபியம், எம்பெருமானாருடைய திருவடிகளே பிராபகம் என்று காட்டினாரே. அப்படி கீழ்பாட்டில் சொன்னபடியே பிராபிய பிராபகங்கள் இரண்டும் தாமே என்று விஸ்வசித்திருக்கும்படி, அந்த எம்பெருமானாரே என்று நான் விஸ்வசித்து நம்பிக்கையோடு இருக்கும்படிக்கு என்னுடைய மனம் ஹிருதயத்திலே புகுந்தானை வந்து புகுந்து அருளினவராய். அந்த எம்பெருமானார் என்னுடைய ஹிருதயத்திலே தானே வந்து புகுந்து அருளினார். அவர் எப்படி இந்த திராவிட வேதத்தை தன்னுடைய திருவுள்ளத்திலே நன்றாக தரித்திருப்பவர், அதை கண்டு தரித்திருப்பவர், அதுக்கு மேலே என் விஷயத்திலே தானே வந்து தன்னுடைய கிருப்பையை காட்டி கொடுத்தார். அப்படி என்னுடைய ஹிருதயத்திலே அவரே வந்து புகுந்து அருளினார். இப்படிப்பட்டவராய் இப்படிகளாலே இந்தெந்த தன்மைகளாலே திசை அனைத்தும் சர்வ திக்குகளிலும், திசை எல்லா திக்கு எல்லா திக்குகளிலும் ஏறும் பிரசித்தமான குணனை கல்யாண குணங்களை உடையதான, குணனைனா குணத்தை உடையவர், கல்யாண குணங்களை உடையவர். எப்படிப்பட்ட கல்யாண குணங்கள், ஏறும் குணனை, ஏறு ஏறுதல் நல்ல பிரசித்தியா இருக்கு. எங்க பிரசித்தியா இருக்கு, திசை அனைத்தும் ஏறும் குணனை அப்படின்னு சொல்லணும். எல்லா திக்குகளிலும் நன்றாக பிரசித்தமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடையர், அப்படி உடையரான இராமானுசனை எம்பெருமானாரை இவ்வுபகாரத்துக்கு தோற்று இறைஞ்சினோம், இறைஞ்சினோம் வணங்கினோம். இந்த உபகாரம் இப்படி எம்பெருமானார் நமக்கு ஒரு உபகாரத்தை பண்ணியிருக்காரே அதற்கு தோற்று என்ன உபகாரம் பண்ணியிருக்கார், எம்பெருமானாருடைய திருவடிகளே நமக்கு பிராபியம், எம்பெருமானாருடைய திருவடிகளே நமக்கு பிராபகம் என்பதை நன்றாக வெளியிட்டாரே. இந்த உபகாரத்தை இந்த உதவிக்கு தோற்று நாம் வணங்கினோம் என்று காட்டுகிறார். கூறும் சமயங்கள் ஆறும் குலைய புகழையக்கே மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை மதியிலேயே தேரும்படி எம்மனம் புகுந்தானே இசையனைத்தும் ஏறும் உடனை இராமானுசனை இறைஞ்சனமே. 46 அடுத்தது 47 இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அரஞ்சப்பும் அண்ணன் இராமானுசன் என் அறிவினையின் திறன் செற்று இரவும் பகலும் விடாது என் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பற இருந்தான் எனக்காரும் நிகரில்லையே. இந்த பாசுரத்திலே அமுதனாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது. இது நம்மாழ்வார் விஷயத்திலையும் பார்க்கலாம். எம்பெருமானை நன்றாக பாடி மாறுவதோ இம்மண்ணின் விசையே என்று எனக்கு இந்த உலகத்திலே சமமாக யார் இருக்கிறார்கள் என்று ஆழ்வார் எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபட்டார். அதே போல இங்கே அமுதனார் எம்பெருமானார் விஷயத்திலே மிகவும் ஈடுபட்டு இந்த எம்பெருமானார் பண்ணின நன்மைகளை எல்லாம் நினைத்து அந்த எம்பெருமானார் தன்னுடைய சிந்தையுள்ளே எப்பொழுதும் இருப்பதனாலே தனக்கு யாரும் நிகரில்லை என்பதை எடுத்து காட்டுகிறார். இதே போல எம்பாரும் அருளியிருக்கிறார், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே என்று எப்பொழுதும் எதிர் ஆசர் வடிவுலகு என்பதை இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர் என்று அவரும் காட்டியுள்ளார். அதே போல அர்த்தம் தான் இங்கே காட்டப்படுறது. முதல்ல அவதாரிகை 47 பாட்டு, மதியிலேயே தேரும்படி என் மனம் புகுந்தான் என்றார் கீழ். போன பாசனத்தில் என்ன சொன்னார், மதியிலேயே ஞானம் இல்லாதவன் தேரும்படி, நான் நன்றாக தேரும்படி என் மனம் புகுந்தான், என்னுடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்தான் என்று சொன்னார் கீழ்பாசுரத்திலே. லோகத்தில் உள்ளவர்களுக்கு தத்துவஸ்தியை அருள் செய்து பகவத் சமாஸ்ரயண ருச்சியை ஜனிப்பிக்கும் அவர் தம்மளவில் பண்ணின விஷய விசேஷ விஷயீகாரத்தை அனுசந்தித்து
இப்படி விஜயீகரிக்கப்பட்ட எனக்கு சதிருஷர் இல்லை என்கிறார். இதில் லோகத்தில் உள்ளவர்களுக்கு தத்துவஸ்தித்தியே அருள் செய்து, இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் தத்துவஸ்தி உண்மையினுடைய நிலைப்பாடு அது என்னங்கிறதே அருள் செய்து, பகவத் சமாஸ்ரயண ருச்சியை ஜனிப்பிக்கும் அவர். இதையெல்லாம் சொல்லி என்ன பண்றார், எம்பெருமானத்துக்கு தான் இங்க சொல்லிட்டு இருக்கார். எம்பெருமானார் என்ன பண்றார், உலகத்தினுடைய ஜனங்களுக்கெல்லாம் தத்துவஸ்தி உண்மை விஷயங்களை நன்றாக அருள் செய்து பகவத் சமாஸ்ரயண ருச்சியை ஜனிப்பிக்கும் அவர். பகவத் சமாஸ்ரயணம், பகவானை வந்து அடைய வேண்டும், பகவானுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் என்று அந்த ருச்சி இருக்கே, அதை ஜனிப்பிக்கும் அவர், அதை பிறப்பிக்கக்கூடியவர். தம்மளவில் பண்ணின விசேஷ விசேஷ விஷயகாரத்தை அனுசந்தித்து, தன் விஷயத்திலே எம்பெருமானார் ஒரு விசேஷமான விஜயகாரத்தை பண்ணியிருக்கிறாரே, மற்றவர்களுக்கு பண்ணாது எனக்கு பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, இந்த பாசுரங்களை பாட வச்சிருக்காரு, அதுவே பெரிய விஷயம். காலம் இருக்கிற வரைக்கும் இந்த பாசுரங்கள் இருக்க போகுது. எம்பெருமானாருடைய விஷயமான நூற்றந்தாதி, ராமானுஜ நூற்றந்தாதி, அது இருப்பதனால எல்லாருக்கும் இந்த அமுதனாருடைய பெருமை நன்றாக தெரியும். நான் அமுதனார் தானே இந்த பாசுரத்தை பாடியிருக்கார், அப்படிப்பட்ட விஷயகாரம் எனக்கு ஏற்பட்டிருக்க, எம்பெருமானார் அப்படியல்லவா என்னை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அப்படி தம்மளவில் பண்ணிய விசேஷ விஷயகாரத்தை அனுசந்தித்து அதை நினைத்து பார்க்கிறார். நினைத்து பார்த்து இப்படி விஷயீகரிக்கப்பட்ட எனக்கு சதிருஷர் இல்லை என்கிறார். இதில் இந்த பாசுரத்தில் என்ன சொல்றார், இப்படி விஷயீகரிக்கப்பட்ட எனக்கு, இப்படி எம்பெருமான் எம்பெருமானார் என்னை ஏற்றுக்கொண்டாரே, இப்படிப்பட்ட இந்த விஷயத்துக்கு எனக்கு சதிருஷர் இல்லை, எனக்கு பொருத்தமாக யாரும் இல்லை என்று இந்த பாசுரத்தில் என்ன கருத்து இருக்குங்கிறத சுருக்கமாக காட்டியிருக்கார். இறைஞ்ச சர்வ சமாஸ்ரயணியனாக, இறைஞ்சன வணங்க, சர்வ சமாஸ்ரயணியன் எல்லாராலும் வந்து வணங்கப்படுபவன், அப்படி சமாஸ்ரயணியனாக படும் வேதாந்த பிரசித்தனான பரன், சர்வஸ்மத் பரன், வேதாந்தத்திலே மிகவும் பிரசித்தியை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். சர்வஸ்மத் பரன், எல்லாவரையும் எல்லாரையும் விட மேம்பட்டவனாக இருக்கிறான், அப்படி வேதாந்த பிரசித்தனான சர்வஸ்மத் பரன். ஈசன், அவன் யாரு, ஈசன், ஈஸ்வரன், அனந்த சாயித்வாதிகளாலே ஈஸ்வரத்துவம் தோற்ற வந்து, அனந்த சாயித்வம் முதலான தன்மைகள், அந்த ஆதிசேஷன் சைனத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அது எதை காட்டுகிறது, பரத்துவங்கிறதை காட்டுகிறது. அப்படி அனந்த சாயித்வாதி, அனந்த சாயித்வாதிகளாலே ஈஸ்வரத்துவம் தோற்ற வந்து, அந்த ஈஸ்வரத்துவம் நன்றாக தெரியும்படிக்கு வந்து, அரங்கனே அரங்கன் என்று கோயிலில் கண் வளர்ந்தழுகிற பெரிய பெருமாள் என்று, இவ்வுலகத்து அதர்ம அனுசாரியான இந்த லோகத்திலே அறம் சாட்சாத் தர்மத்தை செப்பும் அருள் செய்யும் அவராய். எம்பெருமானார் என்ன பண்ணுகிறார், இந்த கோயிலிலே வாழக்கூடிய பெரிய பெருமாளே, ஸ்ரீரங்கத்திலே இருக்கிற பெரிய பெருமாளே நமக்கு உத்தேசியம் என்று அந்த சர்வேஸ்வரத்துவம், எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம் அதை எடுத்து காட்டுகிறார். அப்படி இவ்வுலகத்து அதர்மானுசாரியான இந்த லோகத்தில், அதுவும் இந்த லோகம் எப்படி இருக்கு, அதர்மத்தையே அனுஷ்டிக்கக்கூடியதாக இருக்கிறது, அப்படிப்பட்ட இந்த லோகத்திலே அறம் சாட்சாத் தர்மத்தை செப்பும் அருள் செய்யும் அவராய். சாட்சாத் தர்மம் எது, எம்பெருமான் தான் சாட்சாத் தர்மம், கிருஷ்ணன் தர்மம் சனாதனக, அதே போல ராமோ விக்கிரகமான் தர்மா என்று எம்பெருமானே சாட்சாத் தர்மமாக சொல்லப்படுகிறான். அப்படி இந்த சாட்சாத் தர்மத்தை செப்பும் அருள் செய்யும் அவராய். அண்ணன் ஆசிரியர் இழவு பேருகள் தம்மதாம் பணியான சம்பந்தத்தை உடையராய் இருக்கிற, எம்பெருமானார் எப்படி நினைக்கிறாராம், தன்னுடைய அடியார்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா ஒரு இழவு ஏற்பட்டால் அது தனக்கு இழவு, அதே அவர்கள் ஏதாவது நன்மை ஏற்பட்டால் அது தனக்கு நன்மை என்று இருக்கக்கூடிய இராமானுசன் எம்பெருமானார். எம்பெருமானார் இப்படி இருக்கிறார், நம்மளுடைய அடியார் தன்னுடைய அடியார்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டால் அது தனக்கு ஏற்பட்டதாக நினைக்கிறார், அவர்கள் ஏதாவது கஷ்டம் வந்தால் தனக்கு வந்ததாக நினைக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானார் என்னுடைய அரு, அனுபவத்தாலும் பிராயச்சித்தாலும் போக்க அறிய வினையின் திறம் கர்ம சமூகத்தை, அந்த எம்பெருமானார் என்னுடைய கர்ம கூட்டத்தை நிறைய காலமா பண்ணி சேர்த்து வச்சிருக்கேன், அந்த கர்ம கூட்டம் அது எப்படி இருக்குன்னா, அனுபவத்தாலும் பிராயச்சித்தாலும் போக்க வரிய, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன்னா அதை அனுபவிச்சு போக்கணும்னாலும் முடியாதுன்னா அவ்வளவு ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கும், அதே போல பிராயச்சித்தம் பண்ணி போக்கிக்கலாம்னா அப்படியும் முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய வினையின் தினம் கர்ம சமூகத்தை, இந்த கர்ம கூட்டத்தை, வினையின் திறம்னா வினையினுடைய கர்மத்தினுடைய கூட்டம், அதை செலுத்து நிரசித்து, அதையெல்லாம் நிரசித்து அதையெல்லாம் அழித்து
அந்த நண்பகலும் இடைக்கீடின்றி என்கிறபடியே பகலும் இரவும். இதுவும் ஆழ்வார் பாசுரம். அல்லும் நண்பகலும் இடைக்கீடின்றி என்று காட்டப்படக்கூடிய பாசுரம். அதாவது அல் என்றால் ராத்திரி, பகல்னா பகல். இந்த பகலிலேயும் ராத்திரியிலேயும் இடைவெளின்றி எப்பொழுதும் தொடர்ந்து இடைவெளின்றி என்கிறபடியே பகலும் இரவும் திவாராத்திர விவாகம் வர இவ்விடாது இடைவிடாதே என்ற சிந்தையுள்ளே என் ஹிருதயத்தினுள்ளே நிறைந்து பூர்ணராய் கொண்டு ஒப்பர இவ்விருப்பு இவ்விருப்பு இவ்விருப்புக்கு சதிருஷம் இல்லை என்னும்படி, இந்த இருப்பு இதுக்கு சதிருஷமே இல்லை, இது பொருத்தமா வேற எதுவுமே இல்லை என்னும்படி இருந்தான் எழுந்தருளி இருந்தார். இந்த எம்பெருமானார் எப்படி இருந்தார்? என்னுடைய ஹிருதயத்திலே, என்னுடைய ஹிருதயத்துக்கு உள்ளே இந்த உறுப்பு, இந்த ஒரு இருப்புக்கு சதிருஷம் இல்லை, பொருத்தமான ஒரு நிலை இல்லை என்று சொல்லும்படிக்கு எம்பெருமான் என்னுடைய ஹிருதயத்திலே எழுந்தருளி இருந்தார். எம்பெருமானார் என்று எப்படி ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார், அது போல அமுதனார் இங்கே எம்பெருமானார் என்னுடைய ஹிருதயத்திலே முழுக்க பூர்ணமாக நிறைந்து எழுந்தருளி இருக்கிறார் என்று காட்டுகிறார். எப்படி எழுந்தருளி இருந்தார்? எனக்கு ஈதிருஷ விஷயக்கார பாத்திரனான எனக்கு, எப்படிப்பட்ட எனக்கு ஈதிருஷ இப்படிப்பட்ட விஷயக்கார பாத்திரன், இப்படி எம்பெருமானாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக நான் இருக்கிறேன், அப்படி இருக்கிற எனக்கு ஆறும் நிகரில்லை, ஒருவரும் சதிருஷர் இல்லை, யாருமே எனக்கு ஒப்பாக சொல்ல முடியாது, எம்பெருமானாவுடைய கிருப்பைக்கு முழுக்க பாத்திரமானவன், அந்த எம்பெருமானா என்னுடைய ஹிருதயத்திலே முழுக்க அமைந்திருக்கிறார், அப்படி இருக்கக்கூடிய எனக்கு இந்த உலகத்திலே யாரும் ஒப்பாக சொல்ல முடியாது என்று இந்த பாசுரத்தை எடுத்து காட்டுகிறார். இறைஞ்சப்படும் கரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்தை அறம் சேர்க்கும் அண்ணனி ராமானுசன், இந்த உலகத்திலே இது தர்மம், வணங்கப்பட வேண்டியவன் ஸ்ரீமன் நாராயணன், அவன் ரங்கநாதனாக பெரிய பெருமாளாக இங்கே எழுந்தருளியிருக்கிறான் என்று இதை யார் சொல்லுகிறார்? நம்முடைய சுவாமியான எம்பெருமானார் அண்ணனி ராமானுசன் இருக்கு, அதாவது சுவாமியான எம்பெருமானார். இவர் என் அறிவினையின் திறன் சற்று இரவும் பகலும் விடாது என்ற சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பற இருந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானார் என்னுடைய அறிவினை போக்கறிதான் அந்த வினை, அது அதனுடைய திறம் செற்று இரவும் பகலும் விடாது என்ற சிந்தையுள்ளே நிறைந்து அதனுடைய தன்மைகளை எல்லாம் போக்கி, பாபங்களுடைய அந்த தன்மைகளை எல்லாம் போக்கி இரவும் பகலும் விடாது என்ற சிந்தையுள்ளே நிறைந்து எப்பொழுதும் என்னுடைய சிந்தைக்குள்ளே அவன் நிறைந்து இருந்தான், அப்படி ஒப்பற இருந்தான், அது இருக்கும் பொழுதும் அவனுக்கு சமமாக யாரும் இல்லை என்றும் சொல்லும்படிக்கு இருந்தான். அப்படிப்பட்ட எனக்கு ஆறும் நிகழ்லை, அந்த எம்பெருமானாரே என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கும் பொழுது எனக்கு யாரு நிகராக இருக்க முடியும் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது 47வது பாசுரம். ஆழ்வார் எம்பெருமானார் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org kohil.org